சுச்சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா, அதனால நம்ம வந்து பானகம், நீர்மோர், அப்புறம் வடப்பருப்பு இல்லைன்னா கோஸ்மல்லி எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அப்புறம் தயிர் சாதம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வடப்பருப்புக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், நம்ம வடப்பருப்புக்கு தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும், கடுகு தாளிச்சுக்கலாம். கூட வந்து கேரட் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மாங்காய் இருந்திருந்தால் மாங்காய் துண்டம், இல்லைன்னா வந்து வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நம்மளுடைய பண்டிகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அது இப்போ ரொம்ப வெயில் காலமாக பானகம் ரொம்ப நல்லது, அதே மாதிரி நீர்மோர் ரொம்ப நல்லது, பாசிப்பருப்பு உடம்புக்கு குழுமை அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்டிகைகள்லாம் அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ தான் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து தனியாக பண்ணி சாப்பிட மாட்டோம். பட் இந்த மாதிரி சமயத்தில் டெஃபினட்டாக செய்வோமா, நம்ம பிரசாதமாக பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு சொட்டு லெமன் புரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய வடப்பருப்பு ரெடி. அடுத்தது பானகம் ரெடி பண்ணிடலாம். வெள்ளம் வந்து கரையை விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்து கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுப்போம். இப்போ இதில் லெமன் புழிஞ்சிடுவோம். நான் ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன், ஸோ அதை புரிஞ்சிடலாம். சில பேர் வந்து பானகத்தில் புளி சேர்ப்பாங்க, அந்த புளிப்புக்காக. புளி இருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வழக்கமாக இருந்ததுனா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் இருந்தால் லெமன் புரிஞ்சிக்கலாம். இந்த லெமன் நம்ம விருப்பம்தான், அவ்வளோதான். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பானகம் ரெடி. அடுத்தது நீர்மோர் பார்த்துடலாம். இப்போ நீர்மோருக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கல் உப்பும் வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா கையில் கசக்கிக்குவோம். கல் உப்பு கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து கசக்கும் போது அந்த கருவேப்பிலை வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அப்படியே இறங்கியிருக்கும் அதில். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். மோரில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு மட்டும் தாளிச்சா போதும். அவ்வளோதான் நம்மளுடைய நீர்மோர் ரெடி. அடுத்த தயிர் சாதம் பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும், கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். பாருங்க, இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து அப்படியே மேலாக போட்டுட்டு எண்ணெயை தாளிச்சு அதில் விட போகிறோம். இப்போ இழுப்பா கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். டே சுட 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 மேலே விட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் சேர்த்துக்கலாம். சாதத்தில் வெண்ணெய் வேணும்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட இருக்கும் போது என்ன பண்ணுங்க, வெண்ணையும் சேர்த்து அது போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா வந்து வெண்ணெய் உருகி அதில் நல்லா இருக்கும். ஸோ தயிர் சாதம் அந்த வெண்ணையோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். காய்ச்சின பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி.
இன்னைக்கு ஸ்ரீராமநவமி ஸ்பெஷலாக நம்ம என்ன வந்து பானகம், இது எல்லாராட்லையும் பண்ணுறது தான். பானகம் அப்புறம் வடப்பருப்பு இல்லைன்னா கோஸ்மல்லின்னு சொல்லலாம், நீர்மோர் தயிர் சாதம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த பானகம் வடப்பருப்பு அப்புறம் நீர்மோர் இதெல்லாம் வந்து அன்னைக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ பானகம்லாம் வந்து பண்ணி குடிச்சோம்னா ரொம்பவே குளுமையாக இருக்கும். ஸோ அப்படியும் பண்ணலாம், டெய்லி தான் பண்ண, அதாவது இந்த நாளில் தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இந்த வெயில் நாளில் அப்படியே வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.